திரும்ப பார்க்கிறது எக்ஸசைஸ் 3.8 ல கொஸ்டின் நம்பர் 2. சால்வ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் லைஃப் இன் த இன்டர்வல் 0 <= θ <360. அதாவது 0 வந்து இன்க்ளூடு, 360 இன்க்ளூட் ஆகாது. 360க்கு முன்னாடி நமக்கு என்ன வரும், 359 வரைக்கும் ஓகே, பட் 360 வந்து டஸ் நாட் இன்க்ளூட். இது வந்து நாட் விதம் அப்படின்னு சொல்லி இது வரக்கூடியது. இது இந்த இன்டர்வல நம்ம இப்படி எழுதலாம். இது வந்து ஓப்பன் சாரி க்ளோஸ் இன்டர்வல், தென் 0 இங்கே இருக்கிறோம் 360க்கு. இது வந்து ஓப்பன் இன்டர்வல், அதாவது இந்த 0 வந்து இன்க்ளூட் ஆகும், இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், பட் இந்த 360 வந்து நாட் இன்க்ளூட், நாட் இன்க்ளூட் ஆர் நாட் எக்ஸிஸ்ட். 360 வராது, இந்த 360 வந்து அந்த குரூப்ல இருக்காது. இந்த 0 வந்து அது வந்து அந்த குரூப்ல உள்ளது அப்படின்னு அர்த்தம். இது சிரமமா இருக்குது அப்படின்னா 0 <= θ <360. இது எழுதினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0 தென் <= θ <360. இருக்கும் போயிரும், வெளியில வந்து போயிரும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆங்கிள் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இது ரெண்டுமே வந்து சேம், இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஹையர் கிளாஸ் காலேஜ் லெவல் எல்லாம் போறப்போ இதை வந்து கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சமூக வந்து இந்த நம்ம இந்த ரெண்டு சேவை பண்ணுவோம். அப்போ இங்க என்ன வரும், சைன் பவர் 4x - -sin² - cos² = 0. இந்த ஸ்கொயர் மொத்தமா எழுதிக்கலாம். அப்ப என்ன வரும், -sin² - cos² = 0. இந்த ஸ்கொயர்ல மைனஸ் வந்தாலும் நோ யூஸ், அதனால எடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இந்த பார்த்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய வகையில இருக்கு n π = 0. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், நம்ம n π அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 0 2x = 0 ஒரு ஆன்சர் நமக்கு பின்னால வரப்போகுது. 2x = n π, ஸோ x = n π/2. அப்ப இத சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாது. நம்ம n = 1, 2, 3 இந்த மாதிரி போட்டுட்டே வரணும்.
எவ்வளவு பாசிபிள் இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ தட் இப்போ வென் எக்ஸ் ஈக்வல் டு, ஸோ வென் எக்ஸ் ஈக்வல் டு, சாரி வென் என் ஈக்வல் டு ஜீரோ, எக்ஸ் என்னவாகும் இம்ப்ளை எக்ஸ் ஈக்வல் டு இங்கே என்னது ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணுறா, இது என்ன இது ஜீரோ, இமீடியட்டா இந்த இன்டர்வல்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி அது அப்புறம் கூட எடுக்கலாம். வென் என் ஈக்வல் டு ஒன் இம்ப்ளை எக்ஸ் ஈக்வல் டு இந்த எண்ணுக்கு நம்ம என்னன்னு போடுறோம் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. ஸோ வென் என் ஈக்குவல் டு டூ இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ வென் என் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை டூ, ஸோ த்ரீ ஃபைவ் பை டூ. இந்த ஃபைவ்னா எவ்வளோ டிகிரி, ஒன் எயிட்டி, இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ், இது வந்து நைன்டி, இது ஜீரோ. அடுத்தது வென் என் ஈக்குவல் டு ஃபோர் இம்ப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஃபோர் ஃபை பை டூ. இது இது டான்ஸ் பண்ண என்ன வரும் நமக்கு டூ ஃபை, டூ ஃபைனா எத்தனை டிகிரி, த்ரீ சிக்ஸ்டி டிகிரி. இப்போ தான் நம்ம தங்க போகிறோம் இந்த இதில் வந்து இது அடுத்தலாம். ஸோ இந்த மூணுமே என்ன ஆகும்னா இட் பிலாங்ஸ் டு என்ன ஜீரோ டிகிரி, நாலுக்கு ஜீரோ டிகிரி ஃபைவ் பை டூ, தென் ஃபைவ், தென் த்ரீ ஃபைவ் பை டூ வந்து தே ஆர் த சொல்யூஷன். ஏன் அப்படின்னா எல்லாமே எதில் இருக்கு, சின்ஸ் தே பிலாங் டு எதில் இருக்கு ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தேன் த்ரீ சிக்ஸ்டி. இந்த ஆங்கிள்லாம் பார், இதுக்குள்ளே இருக்குது ஜீரோ, இதுக்குள்ள இருக்கு ஃபைவ் பை டூ, இதுக்குள்ள இருக்கு ஃபைவ் இருக்கு, த்ரீ ஃபைவ் பை டூ இருக்கு. ஆனால் இதே எடுத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டின்னு வருது, இது வந்து டஸ் நாட் இருக்காங்க. ஏன்னா இங்கே சிக்ஸ் இங்கே த்ரீ சிக்ஸ்டி இருக்கே அப்படின்னா இந்த இடத்துல இந்த பவர் வரல, இது இருந்தால் இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்கிறப்ப இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஆங்கிள் மட்டும்தான், ஸோ இந்த ஆங்கிள் வந்து வராது, இது மட்டும் சொல்யூஷனில் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்னது தேவையான சொல்யூஷன். தேங்க்ஸ்.